Hi guys, in this video, we will talk about Python program to calculate the hypotenuse of a triangle. So, in this video, we will discuss the video. So, first நம்ம heading போட்டுக்கலாம். So heading போட்டாச்சு program full ஆ போட்டுட்டு last ஆ உங்களுக்கு explain பண்ணு போட்டு முடிச்சாச்சு guys இப்போ explain பண்றேன் hypotenuse அப்படிங்கிறது எல்லாருக்கும் நமக்கு தெரியும் maxல படிச்சிருப்போம் ஒரு triangleல vertical side horizontal length நம்ம கொடுத்துருவாங்க hypotenuse கண்டுபிடிக்க சொல்வாங்க so a b அப்படிን first ரெண்டு variable கொடுத்திருக்கேன் aன்றது ஒரு length I mean vertical or horizontal b அப்படிங்கிறது another length and c அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஃபார்முலா c இப்போ வந்து a ஹைபோடினியஸ் ஃபார்முலா வந்து c ஸ்கொயர் equal to a ஸ்கொயர் + b ஸ்கொயர் ஓகேவா இப்போ அந்த c ஸ்கொயர்ல இருக்கிற அந்த ஸ்கொயர் அந்த சைடு போச்சுனா ரூட்டா மாறிடும் சோ c equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் + b ஸ்கொயர் c ஓட オリジナル வேல்யூ நமக்கு கிடைச்சிரும் சோ அதனால தான் a பவர் 2 + b பவர் 2 ஹோல் பவர் 0.5 அதாவது ஸ்கொயர் ரூட் 1/2 एक्चुअली ஹோல் பவர் 1/2 இருக்கும் அத நம்ம ஹோல் பவர் 0.5 அப்படி எழுதி இருக்கோம் and next லாஸ்டா பாத்தீங்கன்னா print the length of the hypotenuse அப்படி சோ இப்போ நம்ம அவுட்புட் செக் பண்ணி பார்க்கலாம் enter the first length கேட்டிருக்காங்க 3 கொடுப்போம் second length 4 கொடுக்கலாம் சோ The length of the hypotenuse is 5. So, we will calculate the length of the hypotenuse. Now, one side 3, another side 4. So, c equal to root of, I mean square root of 3 square plus 4 square. 3 square 9 and 4 square 16. 16 plus 9 on the 25. Root of 25 on the 5. So, photo bathachi, I mean output linama check pani bathachi. So, in the video mudinchi guys. உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இது தெரியணும்னா ஷேர் பண்ணுங்க அண்ட் உங்களோட வியூஸை வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்